உங்கள் பி எஸ் வேல்யூவில் அக்காவை பார்த்து பாடுற மாதிரியே ஒரு பாட்டு பாட மாட்டேங்கிறான். அதை நீ வந்து திருப்பி சொல்லணும். தாங்கிறதுக்கு தெரிக்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தெரிக்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தெரிக்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தெரிக்கிறதுக்கு தாதி கிட்டக்கு தாதி கிட்டக்கு தாதி கிட்டக்கு தா. வெள்ளிதோறும் மாலை 6 மணிக்கு ஜே ஜே கோல் பிரசன்ஸ் இங்கி பிங்கி பாங்கி பவர்ட் பை எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் வென்லாக் பெயின்ஸ் அமிர்தா மசாலா பிஎஸ் வேல்யூ இது உங்க சொத்து. பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அருணோட பெரிய வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிடி பீரியட் ஷோ. துபாயில் வந்து ஒரு சிக்ஸர் நாயகன் டேஞ்சர் மேன் மேக்ஸ்வெல் வந்துட்டாரு, அதாவது ஆர்சிபி கேம்ப்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ த ஆக்ஷன் பிகின்ஸ் வித் இன் 11 டேஸ் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் ஐபிஎல். ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங் பவுலர்ஸ்க்காக பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம பூம் பூம் பும்ரா இப்போ வந்து டாப் டென்ல என்டர் ஆயிருக்காருன்னு சொல்லலாம். 9th பிளேஸில் இப்போ பும்ரா இருக்காரு. அதில் வந்து டாப் 10 ரேங்கிங்கில் கிறிஸ் வோக்ஸ் இப்போ என்டர் ஆயிருக்காரு. அவர் இப்போ 9th பிளேஸில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜடேஜா வந்து கண்டினியூவா 3rd பிளேஸ்ல ஸ்டேபிளா இருக்காரு. வெற்றி பாதையை தொடரும் ஸ்ரீலங்கா அணி, அதாவது நேத்து வந்து 3rd ஓடி, அதாவது லாஸ்ட் ஓடி மேட்ச் ஸ்ரீலங்கா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சு. அதுல டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா வந்து பேட்டிங் பண்ணாங்க. அண்ட் லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அபிஷேகா பெர்னாண்டோ 10 ரன்னுக்கு அவுட் ஆகி எல்லாத்துக்கும் பெரிய ஷாக் கொடுத்தாரு. அண்ட் ஆல்சோ சண்டிமலு ஈஸியா எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. தனஞ்சயா டி சில்வா அண்ட் அசலங்கா பார்ட்னர்ஷிப் பண்ணி ரன்ன ஸ்டேபிளாவும் கொண்டு போனாங்க. அண்ட் அட்லாஸ்ட் யாருமே எதிர்பார்க்காத அளவு சமீரா 29 ரன்கள் எடுத்தாரு. சோ டோட்டலா 50 ஓவருக்கு 203 ரன்கள் எடுத்து 9 விக்கெட் எடுத்திருந்தாங்க ஸ்ரீலங்கா. காத்தடிச்ச கடப்பார நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே ஆடுறாரு அப்படின்னு நினைச்சு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஈஸியாக விக்கெட்டாக விட்டாங்க. அதுதாங்க மகேஷ் தீக்ஷனா கிட்ட டோட்டலி சவுத் ஆப்பிரிக்கா சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட டெபியூட் மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் ஹால் எடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அசரங்கா அண்ட் சமீரா 2 விக்கெட் எடுக்க 125 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸை லாஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 18 மாதத்துக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா ஒரு ஓடிஏ சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கண்டினியூ வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து இப்போ இன்னும் ஃப்ளோவாக போயிட்டே இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி இளம் டீமை பார்க்குறதுக்கு. வானவேடி மாதிரி சிக்ஸர் மலை நேற்று பொழிஞ்சதுன்னா சொல்லணும் சிபிஎல்ல. அது மேட்ச் நம்பர் 20 குவானா அமேசான் வாரியர்ஸ் வர்சஸ் பேர்படோ ராயல்ஸ். டாஸ் வின் பண்ண குவானா வந்து பவுலிங் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஓப்பனர்ஸ் வந்து கே மேயர்ஸ் அண்ட் சார்லஸ் வந்து சர்ற வேடியாக பேட்டிங் பண்ணாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 ஓவர்லேயே 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்திருக்க வேண்டியது. ஆனால் அந்த சமயத்தில் வந்து நம்ம ரொமீரோ வந்து விக்கெட்டை எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக விக்கெட் விழுக. அண்ட் பராசக்தி எக்ஸ்பிரஸ் செல்லமாக கூப்பிட்ற நம்ம இம்ரான் தாகிர் வந்து வந்த உடனே அசாம் கானோட விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. சிக்ஸர் மேலே சிக்ஸர் அடிச்சு மாஸ் காட்டின நம்ம கிளென் பிலிப்ஸ் வந்து ஓடன் ஸ்மித்தி கிட்ட போல்ட் ஆனாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போல்ட் ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் டீமுக்கு நான் கேப்டனாக இருந்து ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசனோட ஒரே ஓவரில் 24 ரன் அடிச்சு மாஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இப்படி எல்லாருமே எடுக்க விக்கெட்டும் கண்டினியூவாக விழுக. 185 ரன்களுக்கு 8 விக்கெட்டுன்னு விழுந்துச்சு. ரன் சேஸ் நல்லா இருக்கும்னு நினச்சா பார்த்தா முகமது அமீர் ஈஸியாக வந்தோடனே விக்கெட் எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி எல்லாமே அவுட் ஆக ஹஃபீஸ் மட்டும் 30 ரன் அட் லாஸ்ட் பேர்படோ ராயல்ஸ் தான் வின் பண்ணாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் மட்டும் சந்தேகமே இல்லாமல் அதிரடியாக மாஸ் பண்ணி ரன்ஸ்லாம் சேர்த்த கேஎல் மேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணாங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு இங்கிலாந்து கொஞ்சம் பிஸியாகவே இருப்பாங்கன்னு சொல்லணும். அது ஏன்னா கிரிக்கெட்டில் கண்டினியூவாக இங்கிலாந்தில் இங்கிலாந்து மண்ணிலே சீரீஸாக நடக்க போகுது. அது யார் யாருக்குன்னா இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா அண்ட் இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து. இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மொத்தம் 3 ஃபார்மட், டெஸ்ட் T20 அண்ட் ஓடிஐ. அண்ட் இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்துலேயும் அதே மாதிரி தான், ஆனால் டெஸ்ட் மட்டும்தான் அவங்க விளையாட போகிறாங்க. நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்தில் வந்து என்ன நடக்க போதுனா ஓடிஐ அண்ட் T20 நடக்குது. இப்போ டெஸ்ட் நடக்கிறதுனால ஸோ ஓடிஐ அண்ட் T20 நெக்ஸ்ட் வருஷம் தான் நடக்க போகுது. அண்ட் டோட்டலி 3 T20 அண்ட் 3 ஓடிஐ சொல்ல போகிறாங்க. அண்ட் மொதல் T20 வந்து ஜூலை 1 6 வரை நடக்க போகுது. அண்ட் அதே மாதிரி ஓடிஐ வந்து ஜூலை 9 ஜூலை 14 வரை நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி லைவ் ஆக்ஷனெலாம் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். இப்போதைக்கு இங்கிலாண்டோட மைண்ட் வாய்ஸ் நாங்கள் ரொம்ப பிஸி அப்படின்னு தான் இருக்க போகுது. ஃபுட்பாலோட சூப்பர் ஸ்டார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்போ மேன்செஸ்டர் யுனைடெட் ட்ரைனிங் கேம்ப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இது வந்து இப்போ அஃபிஷியலாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாமே பெருசாக அவர்கிட்ட வந்து நிறையா மேட்சஸ் எதிர்பார்க்கலாம். ஃபுட்பாலில் மேட்ச் பை மேட்ச் ஹேட்ரிக்காக வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் மேட்ச் பை மேட்ச் ஹேட்ரிக்காக கோல் அடிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி தான் நேற்று நடந்துச்சு. நெதர்லாண்ட் வர்சஸ் டர்க்கியில் நடந்துச்சு. அது யார் யாருன்னா நெதர்லாண்ட் வர்சஸ் டர்க்கிக்குள்ளே நடந்துச்சு. மேட்சோட ஃபர்ஸ்ட் மினிட்டே டேவி கிளாசன் கோல் போட்டாருன்னா சொல்லணும். அண்ட் ஹேட்ரிக் நாயகன் மெப்பிஸ் டெப்பே அவர் வந்து ஹேட்ரிக் கோல் போட்டார். மேட்சோட 16:38 அண்ட் பெனால்ட்டியில் 54 நிமிஷத்தில் கோல் பட்டாரு. அது மட்டும் இல்லாமல் 19th மினிட் டோனியல் மேலன் வந்து கோல் போட்டிருக்காரு. டர்க்கி சார்பில் ஒரே ஒரு கோல் போட்டாங்க. என்னதான் அவங்க கோல் போட்டாலும் கிட்டத்தட்ட 6:1 அப்படின்ற கணக்கில் வந்து நெதர்லாண்ட் வின் பண்ணிட்டாங்க. 2 ஷாட் பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரே நாளில் 2 ஹேட்ரிக், அதுவும்
அடுத்தடுத்த மேட்ச்ல நார்வே வர்சஸ் கிப்ரால்டான் நடந்துச்சு. அந்த 22nd நிமிஷத்துல வந்து நார்வேயோட கிறிஸ்டன் த்ராட்ஸ்வெட் அவர் வந்து கோல் போட்டிருக்காரு. அதே மாதிரி எர்லிங் ஹாலண்டோட ஹேட்ரிக் கோல் தான் பார்க்கணும். 27th நிமிஷம், 39th நிமிஷம் அண்ட் 91st நிமிஷத்துல, அதாவது எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து கோல் போட்டிருக்காரு. ஃபுல் டைம் ஆனதுக்கு அப்புறம் நார்வே 5-1 கணக்குல வந்து ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா ஒன்று வரப்போகுது, அதாவது ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப், அதாவது நம்ம இந்தியாக்காக ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்படி நான் சொல்லல, அது வெளியே சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அது எப்போ சொல்லுவாங்கன்னு கன்ஃபார்மா தெரியல. ஸோ சொல்லுவாங்க சொல்லி நம்மளை சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம நம்பிட்டே இருப்போம். நம்புவோம், சொல்லட்டும், பொறுமையா சொல்லட்டும், தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லுவாங்க, அதையும் நம்புவோம். அண்ட் இன்னும் பல சிறப்பான அப்டேட்களை தெரிஞ்சுக்க பிடி பீரியட பாருங்க. அண்ட் மக்களே, டாடா பை பை மக்களே. அண்ட் மறக்காம எல்லாருமே பிளாக் ஷீட் ஸ்போர்ட்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.